ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி கிச்சன். சில குழந்தைங்களுக்கு வந்து புது ஸ்பெல்லிங் படிக்கிறதோ இல்லைனா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ நிறைய வரும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம டீச் பண்ணலாம் ஸ்பெல்லிங்ஸை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் இது. இந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம வந்து ஒரு நோட்புக்கில் ஒரு டார்க் கலர் ஸ்கெட்ச் பெனோ இல்லை பென்னோ வச்சு எந்த வேர்டை சொல்லித்தர போகிறோமோ அந்த வேர்டை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மெஷர் அப்படிங்கிற வேர்டை எழுத போகிறேன். இப்போ எழுதும் போது MEASURE அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம எழுதணும. ஃபஸ்ட்டு இதை வந்து குழந்தைங்க வந்து கவனிக்கணும், நம்ம எழுதும்போது அவங்க வந்து கவனிக்கணும். இதுதான் வந்து இந்த மெத்தடில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இன்னொரு தடவை கூட நம்ம சொல்லி காமிக்கலாம் அந்த ஸ்பெல்லிங்கை. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குழந்தைய வந்து அந்த லெட்டர்ஸ் மேலேயே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிகிட்டே சொல்ல வைக்கணும். ட்ரேஸ் பண்ணுறதுனா இந்த விரலை வச்சு அந்த லெட்டர் மாதிரியே எழுதி பார்த்து சொல்ல வைக்கணும். இதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். இப்போ சொல்லிகிட்டே என்ன பண்ணோன்னா, அவங்க வந்து அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணணும். அந்த ஸ்பெல்லிங்கை வந்து அதுக்கு கீழேயே வந்து காப்பி பண்ண வைங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு புக்கோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர் வச்சு அதை கவர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பார்க்காம எழுத சொல்லுங்கள் அந்த ஸ்பெல்லிங்கை. ஸோ இப்போ வந்து அவங்க எழுதும்போது சொல்லிகிட்டே தான் எழுதணும். இப்போவும் ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணலாம். திருப்பியும் எப்போ அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களோ அது வரைக்கும் ரிப்பீட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மெயினானது வந்து ட்ரேஸிங். இந்த மாதிரி அந்த லெட்டர் மேலேயே அதோடய ஷேப்லேயே வந்து ட்ரேஸ் பண்ணுறப்ப அவங்களோட விஷுவல், அதுக்கப்புறமா வந்து டாக்டைல், கைனஸ்தட்டிக், இந்த மூணு மெமரியும் ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா என்னென்னா, அவங்களோட பார்க்குறது, அவங்களோட டச், அதுக்கப்புறம் அவங்களோட மூமெண்ட், இது எல்லாமே வந்து பிரெயினை ஆக்டிவேட் பண்ணும். இதனால் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த ஸ்பெல்லிங்கை கிராஸ்ப் பண்ணிக்குவாங்க. முதல் தடவையிலே கரெக்டாக வந்துடணும்னு கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டெப் வேணால் ரிப்பீட் பண்ணி திரும்ப சொல்லி கொடுக்கலாம் கரெக்டாக வர வரைக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன வேர்டு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கோ அந்த வேர்டை வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு சில லெட்டர்ஸ் வந்து கேப் விட்டு எழுதி தரலாம். அதை வந்து அவங்க படித்ததுக்கப்புறமா வந்து ஃபில் பண்ணணும். ஆனால் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் மெத்தட் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் முதல்ல சொல்லி கொடுத்துட்டு தான் அப்புறமா இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதுவும் வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மெத்தட். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டீச்சிங் மெத்தட். எப்படி நம்ம ஒரு ஸ்பெல்லிங்கை டீச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மெத்தட் இது. இது வந்து சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா, ஒரு வேர்டை வந்து சின்ன சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ணுறது. அந்த ஒவ்வொரு குட்டி பார்ட்டையும் சிலபல்னு சொல்லுவாங்க. சிலபல்னால் என்னென்னா, அந்த ஒவ்வொரு குட்டி பார்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஒவ்வொரு வவல் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஒரு சின்ன பார்ட்லேயும் ஒரு வவல், மினிமம் ஒரு வவலாவது கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் ஒரு சிலபல். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேர்ட் பார்த்திங்கன்னா கண்டெயின் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து கண்டெயின் அப்படின்னு ரெண்டு சிலபலாக நான் பிரிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்லையும் ஒரு வவல் இருக்குது ஓ, அதுக்கப்புறம் டெயின்லையும் ரெண்டு வவல் இருக்குது ஏ அண்ட் ஐ. ஸோ வந்து இதுதான் வந்து சிலபலாக பிரிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸில் வந்து சிலபிள், சிங்கிள் சிலபிள் வேர்டு இருக்குது, ரெண்டு சிலபிள், டூ சிலபிள், த்ரீ, ஃபோர், ஃபைவ், இந்த மாதிரி நிறையா சிலபிள் வேர்டும் இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைங்களோட ஸ்டாண்டர்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிரித்து பிரித்து படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்பெல்லிங் வந்து மனசில் பதியும். நெக்ஸ்ட் வந்து அதர் மெத்தட்ஸ். இப்போ அதர் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டை சொல்லித்தரும்போது நம்ம ஸ்பெல் அவுட் லவுடாக வந்து நம்ம ஸ்பெல் அவுட் பண்ணணும் அந்த வேர்டை. அதை அவங்க கேட்குறம்போது அவங்களோட ஆடிட்டரி மெமரி வந்து என்ஹான்ஸ் ஆகி அவங்களுக்கு அந்த வேர்டு வந்து நல்லா பிரெயினில் பதியும். அடுத்தது வந்து டைப்பிங் மெத்தட். சில குழந்தைங்களுக்கு வந்து கையை வச்சு டைப் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸை பார்க்கும்போது அது வந்து மனசில் பதியும். அது வந்து அந்த விஷுவல் மெமரி சில பேருக்கு வந்து என்ஹான்ஸ் ஆகி பிரெயினில் வந்து அது பதியும். நான் ஏன் இந்த டைப்ஸ் ஆஃப் மெமரியெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா, வந்து என்ன ஒன்று படிக்கணுன்னாலும் அது வந்து நம்ம மெமரியில் வந்து பதியணும். அப்போ தான் நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் வந்து அதை மென்ஷன் பண்ணேன்.
இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.